நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ரிகல் பேனல் யூஸ் பண்ணி ஒரு ரிமோட் கிட் 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக் இது தான். இதனுடைய லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையருடைய லுக்கு அப்படியே இருக்கும். இது அடுத்த பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணி இதோடைய ஃப்ரண்ட் வியூவு லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய லெட்டர்ஸு என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் எமாகான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத் சிம்பிள் டிடிஎஸ் ஹெச்டி. அடுத்தா பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு சிம்பிள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், பயங்கரமாக லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆனுடைய லெட்டர்ஸ். அடுத்து சப்பு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபயர் மாதிரி நல்லா லுக்கிங்காக இருக்குது. பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் எல்இடி வச்சுருக்கோம் ரெண்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கும். யூஎஸ்பி போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வைலட்டு வச்சுருக்கோம், செமையாக இருக்குது. நேரில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு லுக்கிங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா முன்னதாகவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஜிடெக்குடைய ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பு பிரி வந்து மகாராஜாவுடையது, எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரிமோட் கிட்டலேருந்து சப்பு பிரி யூஸ் ஆகாது, நம்ம ப்ரீ போர்ட்லேருந்து தான் யூஸ் ஆகும் சப்பு. எல்இடிக்காக பக் கன்வெர்ட்ரு ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை போர்டு, அது ரெக்டிஃபையர் செக்ஷன், மேக்ஸ்வின் கம்பெனியுடைய 5 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். IR 450, இது மகாராஜா 4-bit மோனோ சப்புக்காக. இதோடைய இன்டீரியல் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கூலிங் ஃபேன் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், டெஸ்ட்டை கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்தால் அப்படியே ரன் ஆகிக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஃப்ரண்ட் லுக் அண்டு இன்டீரியல்ஸ். சவுண்டு குவாலிட்டிக்கும் பஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இதனுடைய சவுண்டு எஃபெக்ட்டு இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வலி பார்த்தீங்கன்னா 50 வருது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 35-40 கூட தொட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீ போர்டில் நம்ம அதோடைய கெயினையும் சப்பு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து சப்பு கெயின் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டில் வரக்கூடிய சப்பு எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, அதனால தான் நான் வேற ஒரு சப்பு பிரி அதுக்கு பதிலாக வச்சுக்கிட்டேன். அதோடைய சப்பு பிரி யூஸ் ஆகாது, ஒன்லி நம்ம மகாராஜாவுடைய சப்பு பிரி மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சவுண்டு ஏற்றி பார்க்கலாம். இது ரியர் வால்யூம், அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க சவுண்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூம், போட வாலியும் ரிலீஸ் பண்ணுறேன் நண்பர்களே. இயர்ஃபோன் ஓட்டு கேட்டு பாருங்கள், அப்படிதான் ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு கிளியரான சவுண்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா துளி கூட அம்மிங் சவுண்டே வரல, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்து எடுத்துவிட்டேன், ஃபேன் ஓட் ஆம்பு போடுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வின் அண்டு மகாராஜா யூஸ் பண்ணிருக்கோம், வேறு லெவலில் இருக்க சவுண்டு எஃபெக்ட்டு குவாலிட்டியெல்லாம். என்னுடைய என்கோடர் வாலிபர் பார்த்தீங்கன்னா
செம சாஃப்டாக இருக்குது, நைஸாக இருக்குது, வாலிங் வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி. இதில் பேஷண்ட் ட்ரிபிள் வச்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு.